முன்பெல்லாம் அரசு அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கு சீனியாரிட்டி, திறமை ஆகியவை இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவர்களது பதவி உயர்வை மற்றொரு முக்கியமான விஷயம் ஒன்று முடிவு செய்தது. அதன் பேருதான் ரகசிய குறிப்பேடு முறை. அதாவது, அரசு அலுவலகங்களில் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களின் நடத்தை குறித்து ரகசிய குறிப்பெடுத்து வைப்பார்கள். ஒருவருக்கு பதவி உயர்வு அளிக்கும் போது இதன் அடிப்படையிலேயே பதவி உயர்வு அளிக்கப்படும். இந்த முறை காரணமாக குறிப்பிட்ட சாதியினரை தவிர மற்றவர்களால் தகுதியும் திறமையும் அனுபவமும் இருந்தாலும் பதவி உயர்வுகளை பெற முடியாமல் போனது. இது கலைஞர் ஆட்சிக்கு வரும் பொழுதும் இருந்தது. சும்மா விடுவாரா தலைவர்? அரசு அலுவலர்களுக்கான ரகசிய குறிப்பேடு முறையை ஒழித்து திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் பதவி உயர்வுகளை தந்தவர் கலைஞர். அரசு அலுவலர்கள் பணிக்காலத்தில் திடீரென இறந்துவிட்டால் அவர் குடும்ப பாதுகாப்புக்காக உடனடியாக ₹10,000 கருணை கொடையாக வழங்கிடும் திட்டம் இந்தியாவிலேயே முதன் முதலாக கழக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. இதன் பின்னர் ₹150,000 வழங்கும் குடும்ப நல பாதுகாப்பு திட்டமாக மாற்றப்பட்டது. அரசு அலுவலர்கள் பணிக்காலத்தில் இறந்தால் அவர்கள் வாரிசுக்கு கருணை அடிப்படையில் அரசு துறைகளில் பணி நியமனம் வழங்கும் திட்டமும் இந்தியாவிலேயே கழக ஆட்சியில் தான் முதன் முதலாக கொண்டு வரப்பட்டது. இதனால் திடீர் உயிரிழப்புகளால் நிர்கதியில் குடும்பங்கள் நிற்கும் நிலை தவிர்க்கப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கு திருமணக் கடன், வாகனக் கடன், வீடு கட்டக் கடன் ஆகிய திட்டங்களும் கழக ஆட்சியில்தான் அமல்படுத்தப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கான பணிகள் அனைத்தும் ஒன்றுதான். இருப்பினும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மாநில அரசு ஊழியர்களுக்கும் வழங்கப்படும் ஊதியம் என்பது பெரிய அளவில் வேறுபாடுகளுடன் இருந்தன. அதை நீக்கி 1989 மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக மாநில அரசு ஊழியர்களுக்கும் சம்பளங்கள் உயர்த்தப்பட்டன. கலைஞர் ஆட்சியில் ஒளிவு மறைவற்ற உண்மையான கலந்தாய்வு யார் தலையீடும் இல்லாமல் நடத்தப்பட்டது. ஆனால் இப்போது கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என்ற ஒற்றை கொள்கையுடன் ஆட்சி செய்யும் அதிமுக அரசு இதையும் ஒரு வருமானமாகவே பார்க்கிறது. இதனால் நியமன முறையில் பணியிட மாற்றம் கிடைக்காமல் பலரும் தவிக்கின்றனர். இந்த அவலங்கள் எல்லாம் இன்னும் ஒரே மாதம்தான். அடுத்த மாதம் உதய சூரியன் உதிக்கும். அடுத்து வரும் மாதங்களில் மக்களின் துன்பங்கள் ஒவ்வொன்றாக துடைக்கப்படும். உதிக்கட்டும் உதய சூரியன், விடியட்டும் தமிழகம். உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதய சூரியனாக இருக்கட்டும்.